இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாஸ்ஃபெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். மாஸ்ஃபெட் அப்படின்னா மெட்டல் ஆக்சைட் செமி கண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். ஸோ போன கிளாஸில் வந்து அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம பிஜேடி பற்றி பார்த்தோம், ஃபெட்டு பற்றி பார்த்தோம், அப்புறம் ஜேஃபெட் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி தான் இதுவும் மாஸ்ஃபெட் அப்படின்றது ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் தான், பட் ஆனாலும் மெட்டல் ஆக்சைட் செமி கண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். ஓகேவா? இதுலேயே ஜேஃபெட் மாதிரி 3 டெர்மினல்ஸ் இருக்குது, சேம் டெர்மினல் சோர்ஸு கேட்டு ட்ரெயின் அப்படின்னு 3 டெர்மினல்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மாஸ்ஃபெட்டோட இன்புட் இம்பிடன்ஸ் வந்து ஜேஃபெட்டை விடவே இன்னமும் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா ஸ்மால் கேட் லீக்கேஜ் கரண்ட்னால. ஓகேவா? அதுக்கடுத்து ஒரே ஒரு பி ரீஜன் மட்டும்தான் இருக்கும் இந்த இடத்துல. ஓகேவா? ஒரே ஒரு பி ரீஜன், அதை வந்து நம்ம சப்ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு தின் லேயர் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு வந்து இருக்கும். மெட்டல்னால் ஏதாவது ஒரு மெட்டல் அதோட ஆக்சைடு. ஓகே? ஸோ இப்போ சிலிக்கான் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த தின் லேயர் ஆஃப் மெட்டல் ஆக்சைடை வந்து என்ன பண்ணுவாங்க, லெஃப்ட் சைட் ஆஃப் த சேனலில் அவங்க வந்து இதை டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் மெட்டாலிக் கேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சைடு லேயருக்கு மேலே இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கேட் வந்து சேனல்லேருந்து எப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். இதான் வந்து இப்போ ஒரு சப்ஸ்டேட் இருக்கும், ஒரே ஒரு சப்ஸ்டேட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஒரே ஒரு பி ரீஜன் இருக்கும், அதுதான் வந்து பி டைப் சப்ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் SiO2 அப்படின்றத வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த SiO2 டை எலக்ட்ரிக் லேயருன்றது இது தான். ஸோ இந்த இடத்துல இது வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஓவர் லெஃப்ட் சைட் ஆஃப் த சேனல். ஸோ சேனலோட லெஃப்ட் சைடில் வந்து இது வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ சேனல்ன்றது என்ன அப்படின்னா இதுதான் சேனலு. ஸோ இதுக்கு லெஃப்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே? அதுக்கடுத்து இந்த கேட் இஸ் இன்சுலேட்டட் ஃப்ரம் த சேனல் டியூ டு இன்சுலேட்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் SiO2. ஓகே? ஸோ இதனால வந்து நம்மளுக்கு இங்கேருந்து தான் நம்ம கேட் வந்து எடுப்போம். ஸோ கேட் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இன்சுலேட் ஆகிடும் சேனலோட, ஏன்னா இந்த SiO2 லேயர் நடுவில் இருக்கிறதுனால. ஓகேவா? ட்ரெயினும் சோர்ஸும் மட்டும்தான், இது ட்ரெயினு, இது சோர்ஸு, இது கேட்டு, அது மட்டும்தான் டைரெக்டாக இந்த எண்ணோட வந்து கான்டாக்டில் இருக்கும். பட் கேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. எதனால தான் இந்த SiO2வோட இன்சுலேட்டிங் ப்ராப்பர்ட்டியால். ஓகேவா? ஸோ அதனால் இதை வந்து நம்ம இன்சுலேட்டட் கேட் ஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஐஜி ஃபிட். ஸோ மாஸ்ஃபெட்னாலும் ஒன்று தான், ஐஜி ஃபிட்னாலும் ஒன்று தான். இந்த மாஸ்ஃபெட் வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னா என்ஹான்ஸ்மெண்ட் டைப் மாஸ்ஃபெட்டு, அதுக்கடுத்து டிப்ளஷன் டைப் மாஸ்ஃபெட். ஓகேவா? இப்போ நான் இங்கே கொடுத்துருக்க இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ஹான்ஸ்மெண்ட் டைப்போடது. ஓகே? ஸோ என்ஹான்ஸ்மெண்ட் டைப்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகே? என்ஹான்ஸ்மெண்ட் டைப் அப்படின்னா என்னென்னா இந்த என்ஹான்ஸ்மெண்ட் டைப் மாஸ்ஃபெட்டில் சேனலே இருக்காது ட்ரெயின்க்கும் சோர்ஸ்க்கும். ஓகேவா? பட் என் டைப் ட்ரெயின் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த என் டைப் ட்ரெயினையும் சோர்ஸையும் அது வந்து ஒரு பி டைப் சப்ஸ்டேட்டை வச்சு செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டயக்ராமை காமிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த டயக்ராம் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம். இது வந்து டி மாஸ்ஃபெட்க்கு உண்டானது இல்லை, E-MOSFET என்ஹான்ஸ்மெண்ட் டைப் மாஸ்ஃபெட் உண்டான டயக்ராம் தான் இது. ஸோ இதில் வந்து இந்த சேனலே வந்து இருக்காது. ஓகேவா? ட்ரெயின்க்கும் சோர்ஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்காக இந்த சேனல் வந்து உருவாகி இருக்காது. ஓகே? ஸோ இது இந்த இடத்துல வந்து சேனலே நம்ம வந்து வச்சுருக்க மாட்டோம். ஓகேவா? இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இருக்காது. ஆனால் இந்த பி டைப் சப்ஸ்டேட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? அது வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ட்ரெயினையும் சோர்ஸையும். இது வந்து ட்ரெயின், இது சோர்ஸ், இது கேட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ட்ரெயின் வந்து பாசிட்டிவ் வோல்டேஜில் சப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ட்ரெயினுக்கு வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜ் சப்ளை பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு சோர்ஸ், அப்படின்னா இந்த ஃபார்வர்ட் பயாஸில் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு இந்த கேட்டில் எந்த பொட்டென்ஷியலும் நம்ம வந்து கொடுத்துருக்க மாட்டோம். அப்போது ஒரு ஸ்மால் ட்ரெயின் கரண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இந்த இடத்துல. அதுதான் என்ன சொல்லுவோம்னா ரிவர்ஸ் லீக்கேஜ் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஃப்ளோ ஆகும். இப்போ அந்த பி டைப் சப்ஸ்டேட் வந்து சோர்ஸ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த சோர்ஸ் தான், இதுதான் இந்த சோர்ஸு, இந்த டெர்மினலோட கனெக்ட் பண்ணுறோம். அப்போ வந்து என்னென்னா 0 வோல்டேஜ் அப்பியர்ஸ் அக்ராஸ் சோர்ஸ் சப்ஸ்டேட் ஜங்ஷன். ஸோ சோர்ஸுக்கும் சப்ஸ்டேட்டுக்கும் இருக்க ஒரு ஜங்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்மளுக்கு 0 வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால ஏன் அது அந்த மாதிரி பண்ணுறதுனால ட்ரெயின் சப்ஸ்டேட் வந்து நம்மளுக்கு எப்பவுமே வந்து ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும். ஸோ இங்கே வந்து மைனஸ் இருக்கும், இங்கே வந்து ப்ளஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இது ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும், அதனால நம்மளுக்கு ட்ரெயின் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், அதை ரிவர்ஸ் லீக்கேஜ் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி இந்த இது இந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா பி டைப் சப்ஸ்டேட்டோட வந்து சோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். அந்த டைமில் நம்மளுக்கு சப்ஸ்டேட் ஜங்ஷனில் வந்து 0 வோல்டேஜ் வந்து அப்பியர் ஆகும். அதனால் இந்த இது வந்து ரிவர்ஸ் பயாஸ்லேயே இருக்கிறதுனால. ஓகேவா? இப்போ இந்த கேட் வந்து நம்ம பாசிட்டிவாக மெயின்டைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
கேட் வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக வந்து இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் இது கொடுக்குறோம், ஓகேவா, வித் ரெஸ்பெக்ட் டு சோர்ஸ். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, சோர்ஸ் அண்ட் சப்ஸ்டேட் என் டைப் சேனல் இஸ் இன்டியூஸ்ட் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் ட்ரெயின், ஐடி ஸ்டார்ட்ஸ் ஃப்ளோயிங். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என் டைப் சேனல் அதுவாக இன்டியூஸ் ஆகி ப்ரொடியூஸ் ஆகும். இந்த கேட்டுக்கு நம்ம எப்போ சப்ளை கொடுக்குறோமோ, பாசிட்டிவ் சப்ளை கொடுக்குறோமோ, அந்த டைமில் நம்மளுக்கு ஒரு இன்டியூஸ்டு என் சேனல் வரும். ஸோ இதுவாக வந்து நம்மளாக உருவாக்கல, அதுவாக உருவாக்கிடுது, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வந்து இன்டியூஸ்டு சேனல் வந்து இதுவாகும், அதனால ஐடி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஐடி வந்து எதை வச்சு கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட் பொட்டென்ஷியல் வச்சு கண்ட்ரோல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் அந்த சேனலோட கண்டக்டிவிட்டிலாம் என்ஹான்ஸ் ஆகும். எதனாலனா இந்த பாசிட்டிவ் பயாஸ் ஆன் த கேட், ஓகேவா. அதனால தான் இந்த கண்டக்டிவிட்டி வந்து என்ஹான்ஸ் ஆகுது. எதனாலனா இந்த கேட்டில் பாசிட்டிவ் பயாஸ் கொடுக்கறதுனால, அதனால இது வந்து என்ஹான்ஸ்மெண்ட் டைப் மாஸ்ஃபெட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ ஐடி வந்து இன்க்ரீஸ் ஆகும் எப்போனா கேட் பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக. இதனால் நம்மளுக்கு இன்புட் இம்பிடன்ஸ் வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என் சேனல் இமோஸ்ஃபெட் இருக்கு இல்லையா, அது எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம், அந்த சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ கேட் வந்து இப்படி வரும், அதுக்கடுத்து ட்ரெயின் வரும், இதெல்லாம் செப்பரேட் லைனாக இப்படி ஒரு மூணு லைன் போட்டுட்டு இங்கே நடுவில் வந்து சப்ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்போம். அந்த சப்ஸ்டேட் வந்து என் சேனலாக இருந்தால் இன்சைடில் ஃப்ளோ ஆகும், இதுவே பி சேனல் வந்து அவுட் சைடில் ஃப்ளோ ஆகும், ஓகேவா. ட்ரெயின் இங்கே எடுக்கிறாங்க, சோர்ஸ் இங்கே எடுக்கிறாங்க. இதை வந்து இந்த மாதிரியும் நம்ம வந்து கொடுக்கலாம், இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி இங்கே சோர்ஸில் கொடுக்குற மாதிரி கொடுத்துடலாம், ஓகேவா. ஸோ ட்ரெயின், கேட்டு, சோர்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அடுத்து பி சேனல் இமோஸ்ஃபெட் நான் சொன்ன மாதிரி இதே சேம் டயக்ராம் தான், ஜஸ்ட் இந்த ஏரோ மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும், ஓகேவா. இதுதான் பி சேனல். இந்த என் சேனல் இமோஸ்ஃபெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பி டைப் சப்ஸ்டேட் இருக்கும். அதை நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த டயக்ராமில் பி டைப் சப்ஸ்டேட் வந்து என்ன பண்ணுவோம், இந்த என் டைப் ட்ரெயின் அதுக்கப்புறம் சோர்ஸ் பிளாக்ஸ்லாம் என் டைப்பில் இருக்கும். இது பி சேனலில் இதுவே பார்த்தீங்கன்னா இமோஸ்ஃபெட்டில், பி சேனல் இமோஸ்ஃபெட்டில் என் டைப் சப்ஸ்டேட் வந்து இருக்கும், அது வந்து பி டைப் ட்ரெயின் அண்ட் சோர்ஸ் பிளாக்ல டிஃப்யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும், இந்த என் சேனல்லாம் இந்த மாதிரி, பி சேனல்லாம் இந்த மாதிரி. ஸோ என் சேனலாக இருந்தால் சப்ஸ்டேட் வந்து பி டைப்பாக இருக்கும், ட்ரெயின் சோர்ஸ் வந்து என் டைப்பாக இருக்கும். பி சேனலாக இருந்துச்சுன்னா சப்ஸ்டேட் வந்து என் டைப்பாக இருக்கும், ட்ரெயின் சோர்ஸும் பி டைப்பாக இருக்கும். ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ட்ரெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் இப்படி தான் இருக்கும். நார்மலாக வந்து இப்போது விடிஎஸ்க்கும் ஐடிக்கும் போடுறது தான் ட்ரெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதில் வந்து விஜிஎஸ், ஒவ்வொரு விஜிஎஸ் வேல்யூக்கும் எவ்வளோ வருது அப்படின்றத பார்ப்போம். விஜிஎஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக கர்வ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், ஓகேவா. இந்த இடத்துல லோயஸ்ட் வேல்யூ வருது பார்த்தீங்கன்னா இதை வந்து விஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம, ஓகேவா. அடுத்து டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுவும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். விஜிஎஸ்க்கும் ஐடிக்கும் நம்ம வந்து போடுற ஒரு கர்வு, இந்த இடத்துல வந்து ஒரு கர்வ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த லோயஸ்ட் வேல்யூ ஆஃப் கரண்ட் வந்து ஐடிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஹையஸ்ட் வேல்யூ வரும் இல்லையா, இதை வந்து இந்த ஹை வேல்யூ வந்து விஜிஎஸ் ஆனு, இதுவும் வந்து என்னென்னா ஐடி ஆனு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ என்ஹான்ஸ்மெண்ட் டைப் மாஸ்ஃபெட் அப்படின்னு அதை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா, நார்மலாக எப்பவுமே ஆஃப் ஆகி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கேட் வோல்டேஜ் வந்து எப்போ வந்து த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ் இந்த விஜிஎஸ்டிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கோ அந்த டைமில் தான் நம்மளுக்கு வந்து என் டைப் இன்வெர்ஷன் லேயர், அது வந்து என் டைப் இன்வெர்ஷன் லேயர்னு ஒரு லேயர் வந்து இருக்கும். அது வந்து சோர்ஸையும் ட்ரெயினையும் நம்மளுக்கு வந்து கனெக்ட் பண்ணும், அந்த சேனலில் வந்து உருவாகிறதுக்கு சொல்லுவாங்களா அது. இப்போ இந்த கேட் வோல்டேஜ் வந்து விஜிஎஸ்டியை விட அதிகமாக இருக்கும்போது தான் டிவைஸ் வந்து ஹெவியாக கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஈக்குவல்டாக இருக்கும்போது தான் கண்டக்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணும், அது வந்து அதிகமாக அதிகமாக டிவைஸ் வந்து ஹெவியாக கண்டக்ட் பண்ணும், ஓகேவா. ஸோ இமோஸ்ஃபெட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விட்சிங் டிவைஸு. ஸோ இது யூஸ்வலாக வந்து கட் ஆஃப்க்கும் சேச்சுரேஷனுக்கும் நடுவில் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இமோஸ்ஃபெட் அப்படின்றது ஒரு ஸ்விட்சிங் டிவைஸை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த கட் ஆஃப் ரீஜன், சேச்சுரேஷன் ரீஜனில் ஒர்க்கே ஆகாது, கட் ஆஃப் ரீஜன்னா அப்போ தான் ஆஃப் ஆகும். ஸோ இந்த இதை யூஸ் பண்ணி நான் அவங்க வந்து ஸ்விட்சிங் டிவைஸாக யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இமோஸ்ஃபெட்டோடது. அடுத்தது வந்து டிமோஸ்ஃபெட், அதை பற்றி பார்க்க போகிறோம், ஓகேவா. டிமோஸ்ஃபெட்டில் என்ன இருக்கும்னா, அதோட டயக்ராம் வந்து இப்படி தான் இருக்கும், சேம் அதே டிட்டோ தான். ஆனால் வந்து இந்த இடத்துல டிஃப்யூஸ்டு சேனல்னு இருக்கும், அது ஆல்ரெடி வந்து இது ரெண்டும் டிஃப்யூஷன் ஆகி இங்கே ஒரு சேனல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், என்ஹான்ஸ் ஆகி ஃபார்ம் ஆகிருக்காது, ஓகேவா. ஸோ எல்லா இதுவுமே டயக்ராம் எல்லாமே சேம் தான். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் வந்து லைட்லி டோப்டு பி டைப் சப்ஸ்டேட் இருக்கும், டூ ஹெவிலி டோப்டு என் டைப் மெட்டீரியல் இருக்கும். ஸோ டிஃப்யூஸ் டூ ஃபார்ம் சோர்ஸ் அண்ட் ட்ரெயின். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு டிஃப்யூஸ் ஆகி ஒரு என் டைப் சேனல் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும்.
ஸோ இந்த என் சேனல் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா சோர்ஸ்க்கும் ட்ரெயினுக்கும் டிஃப்யூஷன் ஆகிறதுனால ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? அடுத்து இந்த டைப் ஆஃப் இம்ப்யூரிட்டி, அந்த இம்ப்யூரிட்டி என்ன இந்த சேனலுக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து இந்த சோர்ஸ்க்கும் ட்ரெயினுக்கும் நம்ம வந்து இம்ப்யூரிட்டியாக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே சேம் டைப் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே. அடுத்து இதில் ஒரு தின் லேயர் ஆஃப் SiO2 டைஎலக்ட்ரிக் வந்து இருக்கும் அந்த சர்ஃபேஸில். அதுக்குள்ளே வந்து ஹோல்ஸ் போட்டு அந்த SiO2 லேயரில் போட்டு அதுக்கப்புறம் வந்து என் டைப் பிளாக்ஸ் எல்லாம் வந்து எடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதுக்குள்ளே ஹோல்ஸ் போட்டு இது சோர்ஸ்க்கும் ட்ரெயினுக்கும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். மெட்டல் இஸ் டெபாசிட்டர் த்ரூ ஹோல்ஸ் டு ப்ரொவைட் ட்ரெயின் அண்ட் சோர்ஸ் டூ. ஸோ இந்த இடத்துல வந்து மெட்டல் வந்து டெபாசிட் பண்ணியிருப்போம் இந்த ஹோல்ஸில். அதை வச்சு நம்ம வந்து ட்ரெயினுக்கும் சோர்ஸ் டெர்மினல்ஸ்க்கும் கொடுத்துப்போம். ஓகேவா? ஸோ சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா இந்த இதுக்கும் சோர்ஸ்க்கும் ட்ரெயினுக்கும் வந்து என்ன பண்ணியிருப்போம், ஒரு மெட்டல் பிளேட் வச்சு நம்ம வந்து டெபாசிட் பண்ணியிருப்போம். இந்த லேயர் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த லேயரை தான் நம்ம வந்து கேட்டாக வந்து எடுத்திருப்போம். ஓகேவா? இது வந்து இன்சுலேட் ஆகி இருக்கும். ஸோ இந்த SiO2 ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அது, ஏன்னா இது வந்து ஹை இன்புட் இம்பிடன்ஸ் இருக்கும். எவ்வளோனா 10^10 10^15 வரைக்கும் அதோடைய இன்புட் இம்பிடன்ஸ் இருக்கும். இதுலேயுமே வந்து என் சேனல் டிமாஸ்பெட், பி சேனல் டிமாஸ்பெட் அப்படின்னு இருக்குது. டிமாஸ்பெட்டை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா இங்கே வந்து கேட் இருக்கும், இது எல்லாமே ஒரே லைனாக இருக்கும். அங்கே வந்து 3 lines பார்த்தோம் என்ஹான்ஸ்மெண்ட் டைப்பில். ஏன்னா அந்த இடத்துல என் சேனல் வந்து ஃபார்ம் ஆகாது இல்லையா, ஸோ எல்லாம் செப்பரேட்டாக இருக்கிறதுனால அப்படி தனியாக வரைஞ்சிருப்போம். ஸோ இதில் வந்து எப்படி வரைஞ்சிருப்போம் அப்படின்னா இப்படி இந்த இடத்துல ட்ரெயின், இங்கே சோர்ஸு, இந்த இடத்துல வந்து சப்ஸ்டேட், அது வந்து இன்சைட் போச்சுன்னா என் சேனலு, அவுட் சைட் போச்சு அப்படின்னா இது வந்து பி சேனல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டயக்ராம் வந்து இருக்கும். ஸோ இதோட சிம்பிள்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, இது என்ன சேனல் அப்படின்னு சொல்லியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பி டைப் டிமாஸ்பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி என் டைப் சப்ஸ்டேட் யூஸ் பண்ணுவாங்க, ட்ரெயினும் சோர்ஸும் பி டைப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அது இன்டர்னலாக பி டைப்பு டோப்டு சேனல் ரீஜன் வச்சு அவங்க வந்து இன்டர்னலாக கனெக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே என் டைப் டிமாஸ்பெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா பி டைப் சப்ஸ்டேட் யூஸ் பண்ணுவோம், என் டைப் ட்ரெயின் அண்ட் சோர்ஸ் இருக்கும், ஸோ என் டோப்டு சேனல் ரீஜன் வந்து இருக்கும். ஸோ இது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ்லேயும் இருக்கலாம் நெகட்டிவ்லேயும் இருக்கலாம் கேட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கேட் இப்போ வந்து பாசிட்டிவாக இருக்குது சோர்ஸ்க்கு, வித் ரெஸ்பெக்ட் டு சோர்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது வந்து என்ன ஆகும், என்ஹான்ஸ்மெண்ட் டைப் ஆர் E-MOSFET அப்படின்ட்டு இருக்கும். நம்ம ஆல்ரெடி அந்த என்ஹான்ஸ்மெண்ட் டைப்பில் பார்த்த மாதிரி இது வந்து கேட் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஓகேவா, பட் இதுவே வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா தான் அது வந்து டிப்ளிஷன் மோட் ஆர் டிமாஸ்பெட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த கேட்டை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து டிமாஸ்பெட்டா இல்லை E-MOSFET அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துட்டோம் என்ஹான்ஸ்மெண்ட் டைப்பு, இப்போ டிப்ளிஷன் தான் பார்க்கும். இந்த ட்ரெயின் கேரக்டரிஸ்டிக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி JFET பார்த்த மாதிரி அதே சேம் தான் இருக்கும் இந்த டிப்ளிஷன் மோடுக்கு. ஓகேவா? ஆனால் இந்த என்ஹான்ஸ்மெண்ட் மோடில் ஆப்ரேட் ஆகும்போது ட்ரெயின் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த IDSS விட கிரேட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த JFET பார்த்தா இந்த IDSS இருக்கு இல்லையா, ஸோ அதை விட இந்த ஐடி கரண்ட் வந்து நம்மளுக்கு கிரேட்டராக இருக்கும். ஓகேவா? டிமாஸ்பெட்ஸ் வந்து RF ஆம்ப்ளிஃபையர்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குட் ஹை ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் இருக்குது, லோ லெவல் ஆஃப் நாய்ஸும் இருக்குது. ஸோ ஒரு டிமாஸ்பெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்ரேஷன் தான். இது வந்து JFET மாதிரியே தான் ஆப்ரேட் ஆகும். ஓகேவா? இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் சேம் நம்ம என்ஹான்ஸ்மெண்ட் மாஸ்பெட்டில் பார்த்த மாதிரி தான், பட் ஆனால் இந்த கேட் வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? அங்கே வந்து பாசிட்டிவில் இருக்கும், அதான் என்ஹான்ஸ்மெண்ட் டைப். இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. அது மட்டும் இல்லாமல் இங்கே டிஃப்யூஸ்டு சேனல் இருக்கும், அங்கே வந்து அதுவாக இன்டியூஸ் ஆன ஒரு சேனல் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. மற்றபடி சேம் தான். இந்த ட்ரெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா JFET என்ன படித்தோமோ அதே தான் இதுக்கு. ஓகேவா? அடுத்து இந்த மாஸ்பெட் வந்து ரெசிஸ்டராக வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த அதுவும் மெயினாக டிமாஸ்பெட் வந்து எப்படி வந்து ரெசிஸ்டராக யூஸ் பண்ணுவாங்கன்னா கேட்டுக்கும் சோர்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்ஷன் மாதிரி கொண்டு வந்துருவாங்க. ஓகேவா? ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து VGS வந்து 0 இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதனால் இது ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி பண்ணதால் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. இது வந்து ஷார்ட் சர்க்கியூட்டில் நம்மளுக்கு வந்து இந்த வோல்டேஜ் வந்து 0 இருக்க மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இது வந்து VGS இப்படி கனெக்ட் பண்ணால் டிமாஸ்பெட்டை நம்ம ரெசிஸ்டராக யூஸ் பண்ணலாம். E-MOSFET எப்படின்னா கேட்டையும் ட்ரெயினையும். ஓகேவா? ஸோ இது வந்து கேட்டும் சோர்ஸும் டிமாஸ்பெட்னா, E-MOSFET கேட்டையும் ட்ரெயினையும் இப்படி கனெக்ட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து இந்த VGS வந்து VDSக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? VGSும் VDSும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து E-MOSFET நம்ம வந்து இதுவாக யூஸ் பண்ணலாம், ரெசிஸ்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து இந்த JFET மாஸ்பெட்டுக்கும் என்ன வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். JFET வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து டிப்ளிஷன் மோட், என்ஹான்ஸ்மெண்ட் மோட் அப்படிலாம் இல்லை, டிப்ளிஷன் மோடில் மட்டும்தான் இது வந்து ஆப்ரேட் ஆகும். ஆனால் மாஸ்பெட் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளிஷன் மோட்லேயும் ஆக்ட் ஆகும், ஆப்ரேட் ஆகும், என்ஹான்ஸ்மெண்ட் மோட்லேயும் ஆப்ரேட் ஆகும். ஓகேவா? அடுத்து இன்புட் இம்பிடன்ஸ் JFET வந்து பார்த்திங்கன்னா 10^8 அந்த ஆர்டரில் தான் இருக்கும்.
மாஸ்ஃபெட்டுக்கு வந்து 10^10 to 10^15 வரைக்கும் இருக்கும். அடுத்து இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அது வந்து ப்ரொடியூஸ் ஆகும் எங்கன்னா ரிவர்ஸ் பயாஸ்டு பிஎன் ஜங்ஷனில், ஓகேவா? ஸோ அது வந்து கண்டக்டிவிட்டி ஆஃப் த சேனலை கண்ட்ரோல் பண்ணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்வர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அக்ராஸ் இன்சுலேட்டிங் லேயரில் இருக்கிற இன்சுலேட்டிங் லேயருக்காக இருக்க அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கண்டக்டிவிட்டி ஆஃப் சேனலை வந்து கண்ட்ரோல் பண்ணும், ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் ஹை ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதோட ஆர்டர் வந்து எப்படி இருக்கும்னா 10^5 to 10^6 volts அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் மாஸ்ஃபெட்டுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் வந்து லெஸ் ஃப்ளாட்டராக இருக்கும், லெஸ் ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதோட ரேஞ்ச் வந்து 1 to 50 kΩ அவ்வளோதான் இருக்கும். இது வந்து லெஸ் சப்செப்டபிள் டு ஓவர் வோல்டேஜ், இது வந்து ஹைலி சப்செப்டபிள் டு ஓவர் வோல்டேஜ். இதில் கெப்பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கும், கெப்பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் கம்மியாக இருக்கும் மாஸ்ஃபெட்டில். ஸோ மாஸ்ஃபெட்டு தான் வந்து நம்ம வந்து வைடாக யூஸ் பண்ணுறோம் ஜேஃபெட்டை விட, இதோட நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால. அடுத்து இந்த பி சேனல் என் சேனல்னு ஜேஃபெட்லையும் பார்த்துருப்போம், மாஸ்ஃபெட்லையும் பார்த்துருப்போம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். பி சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், சீப்பாக இருக்கும். என் சேனல் பொறுத்த வரைக்கும் சீப்பாக இருக்காது, காஸ்ட்லியாக இருக்கும், ஓகேவா? இதோட ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ் பி சேனலோடது பார்த்தீங்கன்னா 3 times ஹையராக இருக்கும் என் சேனலை விட. ஆனால் என் சேனலுக்கு வந்து 3 times லெஸ்ஸராக இருக்கும், அதாவது 1/3 இருக்கும், ஓகேவா? அடுத்து இது வந்து லார்ஜராக இருக்கும், ஓகேவா? பி சேனல்ன்றது என் சேனல்ன்றது ஸ்மாலராக இருக்கும். இதுக்கு வந்து ஸ்லோ ஸ்விட்சிங் இருக்கும், இது ஃபாஸ்ட் ஸ்விட்சிங் இருக்கும். இது லார்ஜர் ஏரியா இருக்கும், இது லெஸ்ஸர் ஏரியா இருக்கும். அடுத்து ஃபால்ஸ் டேர்ன் ஆன் வந்து நடக்கும், இங்கே வந்து லெஸ் சான்சஸ் தான் இருக்குது, இங்கே வந்து ஹை சான்சஸ் ஆஃப் ஃபால்ஸ் டேர்ன் ஆன் இருக்குது, ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நம்ம பேசிக் எலக்ட்ரானிக்ஸோட எல்லா சிலபஸும் வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ இதோட ரிவிஷன் வீடியோ டைரெக்டாக போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபுல்லாக எல்லா வீக்கோட இதுவுமே வந்து கம்பைன் பண்ணி ஒரே பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் வீடியோவை நான் வந்து நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி.